இப்போ உங்கள்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர் உதவி செய்ய சொல்லி கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வந்து எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம, இவங்க யாருன்னு தெரியாது, அவங்க திருப்பி நமக்கு உதவி செய்வாங்களான்னு தெரியாது, இது எல்லாமே தெரியல, ஆனாலும் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவி செய்வீங்களா? இல்லை இவங்களுக்கு செஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது, இவங்களுக்கு நாம் இப்போ செஞ்சோம்னா பின்னாடி நமக்கு இவங்க ஏதாவது திருப்பி செய்வாங்களா அப்படின்னு நினச்சிட்டு செய்யாமையே விட்டுருவீங்களா? இதில் என்ன செய்வீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எப்படி பிறருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத ஔவையார் மூதுரை பாடலில் சொல்லியிருக்கிறாரு, அதையா ஒரே நிமிடத்தில் இப்போ பார்த்துடலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்ந்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படிங்கிறது ஒரு மூதுரை பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு ஔவையார்னா, அதை விளக்கமாக பார்த்துடலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அப்படின்னா, நீங்கள் பெரிதொருவருக்கு இப்போ நன்றி செய்கிறீங்க அப்படின்னா, உதவி செய்கிறீங்க அப்படின்னா, நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம். திரும்பவும் நீங்கள் உதவி செய்கிறவங்க உங்களுக்கு எப்போ உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்யாதீங்க. அவங்க உதவி செய்கிறாங்களோ இல்லையோ நாம் உதவி செய்ய வேண்டியது கடமை. அப்போ நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கள் என வேண்டாம். நின்று தளரா வளர்ந்தெங்கு, நின்று தளரா வளர்ந்தெங்குன்னா தென்னை மரத்தை பற்றி, வளர்ந்தெங்கு, தெங்குன்னு என்னது? தென்னை மரம். அப்போ தென்னை மரமானது தளராமல் வளருதுன்னு சொல்கிறாங்க. நின்று தளரா வளர்ந்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தென்னை மரம் வேரில் நம்ம விடக்கூடிய தண்ணியை குடிச்சுக்குது, அது தளராமல் நின்று வளர்ந்து கொஞ்ச நாள் கழித்து நாம் கொடுத்த அந்த சாதாரண தண்ணீரை சுவைமிக்க இளநீராக மாற்றி கொடுக்குதல்லவா, அதே மாதிரி தான், அதுதான் தலையாலே தான் தருதலால். அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியும், நல்லவருக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அந்த உதவி தன்னால் உங்களுக்கு திரும்பி வரும். அதனால் உதவி செய்யும் போது இவங்க நமக்கு திரும்பி உதவி செய்வாங்களா அப்படின்னு நினச்சிட்டு செய்யக்கூடாது. இதைத்தான் வள்ளுவரும் சொல்கிறாரு, பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரியது அப்படிங்கிறார். அதாவது எந்தவித பயனும், இவங்கனால எனக்கு எந்தவித பயனும் ஏற்பட போவதில்லை, எந்த ஒரு பயனையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்காம நான் ஒரு உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு பயன் தூக்கார் செய்த உதவி, எந்தவித பயனையும் எதிர்பார்க்காம நான் செய்த உதவி நயன் தூக்கின், அதை ஆராய்ந்து பார்த்தோம்னா நன்மை கடலின் பெரியது, அதோட நன்மை வந்து கடலை விட பெரியதுங்கிறார். இன்னொரு குறளில், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதுங்கிறார். அதாவது நீங்கள் எனக்கு எந்த உதவியுமே செய்யலை, ஆனால் நான் உங்களுக்கு இப்போ உதவி செய்கிறேன் அல்லவா, அப்போது நான் புதிதாக செய்கிறேன், அப்போது எந்த விதையும் எதிர்பார்க்காம நான் செய்யக்கூடிய இப்புதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. நீங்கள் இந்த உலகத்தையும் வானத்தையும் எனக்கு கொடுத்தால் கூட அது நான் செய்த உதவிக்கு ஈடு ஆகாது, அதனால் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வோம். அடுத்ததொரு நல்ல காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பிற்குரிய ஜெகதீஷ்.